ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நாரிசு கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இட்லி மாவுல வச்சு ஒரு ஸ்வீட் பணியார் நம்ம பார்க்க போறோங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். தண்ணி கலக்காத நல்லா கெட்டியா இருக்கணுங்க. கொஞ்சம் தண்ணியா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பணியாரம் வந்து பணியாரக்காரில இருந்து எடுக்க முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இட்லி மாவு பயன்படுத்திக்கோங்க, தோசை மாவுக்கு பதிலாம். ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் எடுத்துக்கோங்க. இது நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். இது கூட வெள்ளமும் நம்ம ஏலக்காய் தூள் மட்டும்தாங்க சேர்க்க போறோம். இவ்வளவுதான் இதுக்கு தேவை. சாஸ் பேன்ல வெள்ளத்தை சேர்த்துட்டு கொஞ்சமா ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. வெள்ளம் கரையட்டும். வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. ஃபுல்லா கரைஞ்சிருச்சு. இப்ப கேஸ் அமத்திட்டு நம்ம இட்லி மாவுல சேர்த்துக்கலாம். ஃபில்டர் வச்சு சேர்த்துக்கலாங்க. குப்பை தூசி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இதுலேயே வந்து வடிகட்டி வந்துடும். நல்லா கலந்துடலாங்க. கலந்துட்டு இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள். வெள்ளம் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு வேணும்னா ரெண்டு வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு இதுலேயும் சேர்த்துக்கலாங்க. அது ஒரு சுவையாக இருக்கும். ஸோ இது ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட்னஸ் தொட்டோட செக் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம பணியாரத்தை சுட ஆரம்பிச்சிடலாங்க. கல் நல்லா சூடாயிடுச்சுங்க. கல்லில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்குறேன். பணியார ஊற்றிக்கலாம். இட்லி செஞ்சு செஞ்சு போராக இருந்துச்சுன்னா இது போல் ஈவினிங் டைம் ஸ்நாக்கும் கொடுக்குறாங்க. காலையில் எழுந்து இட்லிக்கு பதிலாக இது போல் கொஞ்சமாக வெள்ளத்தை கரைச்சி நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நான் சொன்ன மாதிரி ரெண்டு வாழைப்பழத்தை கூட நீங்கள் இதில் நல்லா மசித்து சேர்த்துக்கலாங்க. அப்போ வெள்ளத்தோட அளவை கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. கொஞ்சமா நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் இல்லை எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்படி ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டங்க. ஸ்லோ ஃப்ளேம்ல 5 நிமிஷம் ஆயிருக்குங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கீழே நல்லா வெந்திருக்கு பாருங்க. நல்லா ஒட்டாம வருது. சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப இந்த பக்கம் திருப்பி போட்டு எண்ணெய் நெய் சேர்க்க தேவை கிடையாதுங்க. நம்ம நான்ஸ்டிக்னால ஊத்துனதே போதும். ஸோ இந்த பக்கம் திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். 2 மினிட்ஸ் ஆயிருக்குங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் நல்லா வெந்திருக்கு. ஸோ ரிமூவ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய இட்லி மாவு செய்யக்கூடிய ஸ்வீட் பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. நாரிசி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாரிசி கிச்சன். ஹாப்பி குக்கிங் ஃப்ரெண்ட்ஸ்.